ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம வந்து வீடியோவில் வந்து இதில் வந்து ஹைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் ஈதர்கள் பற்றி நம்ம வந்து யூனிட் நம்பர் லெவலில் இருந்து தமிழ் மீடிய புக்கிலேருந்து தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரைமரி அல்கள் செகண்டரி அழுக்ககள் ட்ரெஷரியாக இருக்கக்காக டிஃப்ரெண்டியேட் பண்ணக்கூடிய டெஸ்ட் வந்து ரெண்டு இருக்கு அதில் ஃபஸ்ட்டு வந்து வந்து லூக்காஸ் ரியேஜென்ட்ஸ் பற்றி நம்ம வந்து பார்த்துருந்தோம் இதில் வந்து இன்னைக்கு வந்து நம்ம விக்டர்மேயர் ரியாக்ஷன்ஸை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் விக்டர்மேர் ரியாக்ஷன்ஸ் வந்து பிரைமரி அல்கள் செகண்டரி ஆழுக்ககள் ட்ரெஷரியாக இருக்கக்களில் டிஃப்ரெண்ட் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடியதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரைமரி ஆல்கஹாலில் வந்து விக்டர் மேயரில் என்ன கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது பிரைமரி ஆல்கஹாலில் வந்து ரெட் கலர் வந்து ஃபார்ம் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் வந்து செகண்டரி ஆல்கஹாலில் வந்து ப்ளூ கலர் வந்து ஃபார்ம் ஆகுது டெஸ்டரி ஆல்கஹால் வந்து நோ ரியாக்ஷன் கலர்லெஸ்ஸாக இருக்குது ஸோ இதை பற்றி தான் நம்மளுக்கு வந்து ஈக்வேஷன் பேஸ்டாக வந்து ஷார்ட் ஃபார்மில் வந்து நான் இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ இதில் விக்டர் மேயர் அப்படின்றது நம்மளுக்கு வந்து ஆல்கஹால் அப்படின்றது ஆல்கஹாலை எடுத்துக்கிறோம் ப்ரைமரி ஆல்கஹால் செகண்டரி ஆல்கஹால் டெர்ஷரி ஆல்கஹால் ஏதோ ஒரு ஆல்கஹாலில் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரைமரி ஆல்கஹாலை எடுத்துக்கிறோம் இது வந்து மூணு ஸ்டெட்டுக்கும் மூணு ஆல்கஹாலுக்கும் உரி உரித்தானது என்னென்ன ஆட் பண்ணி நம்மளுக்கு என்ன கலர் வந்து சேஞ்ச் ஆகுது இது மட்டும் நீங்கள் படி படித்தாலே போதும் ஃபஸ்ட்டு வந்து ஆல்கஹாலை எடுத்துக்கிறோம் அதோட அயோடைடு ப்ளஸ் ஃபாஸ்பரஸ் அதோட ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு அயோடைடு மட்டும் நம்மளுக்கு வந்து ஆல்கஹால ஆட் ஆகி நம்மளுக்கு வந்து ஆல்கைல் அயோடைடு வந்து ஃபார்ம் ஆகுது ஆல்கைல் அயோடைடு வந்து ஏஜி என்னோடு உடன் ரியாக்ட் ஆகி நைட்ரோ ஆல்கைன்கள் வந்து ஃபார்ம் ஆகுது சரிங்களா இப்போ நைட்ரோ ஆல்கைன்கள் வந்து ஹச் என் ஹச்சு என்னோட அப்படின்றது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து சோடியம் நைட்ரேட்டு என் ஏ என் டு அதோட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும் அதோட உடன் சேர்த்து நம்மளுக்கு வந்து கா கேவஹ் அப்படின்றது ஒரு காரம் சரிங்களா இப்போ அந்த காரத்தோட ரியாக்ட் ஆகி காரத்தன்மை பேரை செய்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன கலர் வந்து கிடைக்குது அப்படின்றதுதான் நம்ம லாஸ்ட்டாக இதுதான் இந்த இந்த இடத்த நீங்கள் படித்தாலே போதும் என்னென்ன ஆல்கஹாலோட பிரைமரி ஆல்கஹாலாக இருக்கட்டும் செகண்டரி ஆல்கஹாலாக இருக்கட்டும் டெஸ்டரி ஆல்கஹாலாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இது மட்டும் தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம் ஐ டூ பாஸ்பரஸ் ப்ரைமரி ஆல்கஹால் டெக் செகண்டரி ஆல்கஹால் டெஸ்டரி ஆல்கஹால் அடுத்த ஸ்டெப்பில் இது வந்து மூணு ஸ்டெப்பு வந்து இருக்குது ஸோ இதுதான் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் முக்கியமானது ஏஜிஐ நோட்டு செகண்டரி ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஆல்கஹாலை ஃபஸ்ட்டு பார்த்துக்குறோம் ஏஜிஐ நோட்டு ரெண்டாவது இதில் வந்து ஏஜிஐ நோட்டு ஆட் பண்ணும்போது நைட்ரோ ஆல்கேன்கள் வந்து பிரச கிடைக்கிது ஸோ நைட்ரோ ஆல்கேன்களோட ஹச்சு என்ன ஓட்டும் ஆட் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ராடக்ட் கிடச்சி அதுக்கப்புறம் கேவஹச்சுடன் சேர்த்து நம்ம தன்மை பெற செய்கிறாங்க ஸோ இதுதான் இப்போ லாஸ்ட் வந்து ப்ரைமரி ஆல்கஹால் என்ன கலரில் வந்து கிடைக்குது செகண்டரி ஆல்கஹால் என்ன கலரில் கிடைக்குது டெர்ஷரி ஆல்கஹால் வினை நடக்குமா நடக்காதா என்ன கலர் அப்படின்றது தான் இந்த இடம் இதில் ப்ரைமரி ஓரிணைய ஆல்கஹால்கள் சிவப்பு நிறத்தில் கிடைக்குது ஈரிணிய ஆல்கஹால்கள் இப்படின்னு போட்டுருந்தானே நம்மளுக்கு வந்து ஈரிணிய ஆல்கஹால் நீல நிறத்தில் கிடைக்கிது டெர்ஷரி ஆல்கஹால் மூவினைய ஆல்கஹால் வந்து வினை நடைபெறவில்லை நிறம் கிடையாது ஸோ அதுதான் அடுத்ததுல நம்ம வந்து இதோட ஈக்குவேஷன்ஸை நம்ம வந்து பார்க்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரைமரி ஆல்கஹாலை எடுத்துக்கிறோம் ப்ரைமரி ஆல்கஹாலுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா ப்ரைமரி ஆல்கஹாலுக்கு என்ன எடுத்திருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து எத்தனாலாக எடுத்துக்கிட்டோம் எத்தனாலுக்கு வந்து சிஹெச் த்ரீ சிஹெச் டூ ஓஹெச் சரிங்களா இப்போது இது வந்து எத்தனால் எத்தனாலோட எதை வந்து ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஐ டூ ஃபாஸ்பரஸோடு ஆட் பண்ணும்போது என்ன இங்கே வந்து கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஐ மட்டும் நம்மளுக்கு ஆட் ஆகுது சரிங்களா இப்போது நம்மளுக்கு மீது இருக்குது சிஹெச் த்ரீ I கிடைக்கும் அப்போது இது வந்து அயோடோ ஈத்தேன் வந்து கிடைக்குது ஸோ இந்த அயோடோ ஈதேன் வந்து எதோட ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஏஜி என்வோடவுடன் ரியாக்ட் ஆகுது ஏஜி என்வோடூடன் ரியாக்ட் ஆகும்போது இந்த இடத்துல ஒரு அயோடைடு வந்து போ போயிட்டு நம்மளுக்கு வந்து ஆட் ஆகுது இந்த NO2 மட்டும் ஆடாகும் ஏஜி ஐ வந்து வெளியில் போயிடும் அப்போது நம்மளுக்கு மீத இருக்குது சிஹெச் த்ரீ சிஹெச் டூ டூ வந்து கிடைக்குது இதுக்கு பேர் வந்து நைட்ரோ ஈதேன் வந்து நைட்ரோ ஈதேன் வந்து ஃபார்ம் ஆகுது சரிங்களா இப்போ இந்த நைட்ரோ ஈத்தேன் வந்து எதோட ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து HNO2. என்ஓ டூ ஹச் தான் இங்கே வந்து ஹச்ஓ என்ஓ அப்படின்னு பிரிச்சு எழுதியிருக்காங்க அப்போ இந்த ஓவும் இந்த இடத்த இந்த இந்த ஹைட் ஹச் டூவும் இந்த ஒரு ஓவும் சேர்ந்து நம்மளுக்கு வாட்டர் மாலிக்லாம் ரிமூவ் ஆகிடும் அப்போ மீது இருக்கிறது நம்மளுக்கு எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தோன்னா சிஹெச் த்ரீ சி என் டூ எழுதியாச்சு என் இப்போது ஹைட் கார்பனோட வேலன்சி வந்து நாலு சரிங்களா அதனால தான் இங்கே டபுள் பாண்ட் வந்து போட்டிருக்கோம் அப்போது மீது இருக்கிறது என் ஓஹெச் வந்து நம்ம எழுதிட்டோம் அப்போது மீது இருக்கிறது இதுதான் இந்த ப்ராடக்ட் இப்போது இந்த ப்ராடக்டில் கேவோஹ் வந்து நம்மளுக்கு வந்து கேவோஹெச் வந்து ஆட் ஆகுது இப்போது கேவோஹ் ஆட் ஆகும்போது இந்த கேவோஹில் இருக்கக்கூடிய இது ரெண்டும் வாட்டர் மாலிகூல்ஸாக நம்மளுக்கு ரிமூவ் ஆகி வெளியில் போயிடும் அப்போது மீத இருக்கிறது வந்து சிஹெச் த்ரீ சி என்ஓ டூ டபுள் பாண்ட் என் ஓகே இது வந்து என்ன நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து சிவப்பு நிறம் கிடைக்குது சரிங்களா சிவப்பு நிறத்தில் நம்மளுக்கு வந்து என்ன கலர் வந்து கிடைக்குது ப்ரைமரி ஆல்கஹால் வந்து ப்ரைமரி ஆல்கஹால் சிவப்பு நிறத்தில் நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகுது என்ன கலர் வந்து கிடைக்குது சரிங்களா இதுதான் முக்கியமானது ப்ரைமரி ஆல்கஹால் சிவப்பு நிறம் கண்டிப்பாக இதிலருந்து ஒரு கொஷின் வரும் ஸோ செகண்டரி ஆல்கஹால் செகண்டரி ஆல்கஹாலுக்கு நம்ம என்ன எடுத்திருந்தோம் சரிங்களா ஓ செகண்டரி செகண்டரி ஆல்கஹாலில் என்ன எடுத்திருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ப்ரொப்பன் புரொப்பன் அப்படின்றதே த்ரீ கார்பன் ஆட்டம் இருக்கக்கூடியது த்ரீ கார்பன் ஆட்டம் சரிங்களா அதுதான் புரொப்பன் இப்போது நம்ம சிஹெச் த்ரீ சிஹு சிஹெச் த்ரீ ஓஹெச் இது தான் செகண்டரி ஆல்கஹாலுக்கு எக்ஸாம்பிள் ஸோ ப்ரொப்பன் டூ ஆல் ப்ரொப்பன் டூ ஆலை வந்து எடுத்துக்கும்போது நம்ம இது எதோட ரியாக்ட் ஆகுது அதே போல் தான் ஐ டூ பாஸ்ரஸன் இப்போது இந்த இடத்துல ஒரு ஐ மட்டும் இந்த இடத்துல வந்து ஆட் ஆகும் அப்போது மீது இருக்கிறது நம்ம என்ன எழுதணும் சிஹெச் த்ரீ சிஹெச் சிஹெச் த்ரீ ஐ மட்டும் ஆட் ஆகுது அப்போ இதை வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா டூ அயோடோ புரோபைன் கிடைக்குது வந்து ஃபார்ம் ஆகுது ஸோ செகண்ட் பொசிஷனில் நம்மளுக்கு வந்து அயோடைடு வந்து ஃபார்ம் இருக்குது அதனால டூ அயோடோ புரோபைன் சரிங்களா இப்போ மீதி இருக்குது ஏன்னா அடுத்தது வந்து நம்மளுக்கு எது ஆட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஏஜி என்வோடு ஆட் ஆகுது ஏஜி என்வோட்டு ஆட் ஆகும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த அயோடைடு வந்து போயிடும் அப்போது இந்த என்வோட்டு வந்து நம்மளுக்கு வந்து அயோடைடு இடத்துல நம்மளுக்கு வந்து ஆட் ஆகுது அப்போ மீதி இருக்கிறது என்ன எழுதணும் அப்படின்னா சிஹெச் த்ரீ சிஹெச் சிஹெச் த்ரீ இந்த இடத்துல நம்ம என்வோ டூ வந்து எழுதுகிறோம் அப்போது இது வந்து டூ நைட்ரோ புரோப்பைன் கிடைக்கிது டூ செகண்ட் பொசிஷனில் டூ நைட்ரோ புரொப்பைன் வந்து ஃபார்ம் ஆகுது சரிங்களா டூ நைட்ரோ புரொப்பைன் கிடைக்குது அப்போது இந்த இடத்துல என்ன எது வந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா டூ நைட்ரோ ப்ரொப்பைன் வந்து ஃபார்ம் ஆகுது இப்போது இந்த இடத்துல ஹச்சு என் ஓட்டு வந்து நம்மளுக்கு ஆட் ஆகுது அதை தான் இங்கே வந்து ஹச் ஓ என் ஓன்னு பிரித்து எழுதியிருக்காங்க உங்கள் புக்கில் இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு எது வந்து ஃபார்ம் ஆகுது கிடைக்கு ஆட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஹைட்ரஜனும் வெளியில் போயிடும் நம்மளுக்கு மீதாக இருக்குது சிஹெச் த்ரீ சி இந்த சிஹெச் த்ரீ சரிங்களா இப்போ ஏற்கனவே நம்மளுக்கு கீழே வந்து எண்ணூற்று வந்து அப்படியே இருக்குது இப்போ நம்மளுக்கு அடுத்ததில் நம்மளுக்கு எண்வோ மட்டும் இந்த எண்வோ மட்டும் இங்கே ஆட் ஆகுது சரிங்களா இதுதான் அப்போ மீத இருக்கிறது எல்லாமே எண்வோ மட்டும் ஆட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஹச் டூ இந்த ஹைட்ரஜன் இந்த ஹைட்ரஜன் இந்த ஹைட்ரஜன் இந்த ஓ இது ரெண்டுலாம் வாட்டர் மாலிகுல்ஸாக வெளியில் போயிடும் அப்போ ஹச் டூ ஓ வெளியில் போயிடும் அப்போ மீத இருக்கிறது இது தான் இப்போது நம்மளுக்கு என்ன பேர் அப்படின்னா டூ நைட்ரோ டூ நைட்ரோசோ புரொப்பைன் வந்து ஃபார்ம் ஆகுது சரிங்களா டூ நைட்ரோ இது வந்து இதோட கேவஹச்சு ஆட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து நீல நிறம் கிடைக்குது நீல நிறம் கிடைக்குது இதுதான் அந்த இது சரிங்களா இப்போது இந்த இடத்துல வாட்டர் மாலிகுல்ஸ் ரூபாய் நம்மளுக்கு வந்து நீல நிறம் கிடைக்குது அதே போல் தான் நம்மளுக்கு வந்து டெர்ஷரி ஆல்கஹால் வந்து ஆல்கஹாலுக்கு என்ன எடுத்திருந்தோம் சி சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ ஓஹெச் சிஹெச் த்ரீ எடுத்திருந்தோம் டூ மெத்தில் புரொப்பன் டூ ஆல் செகண்ட் பொசிஷனில் இது வந்து புரொப்பன் அப்படின்றது இந்த இது டூ மெத்தில் செகண்ட் பொசிஷனில் நம்மளுக்கு வந்து இது மூணு புரொப்பன் புரொப்பன் அப்படின்றது த்ரீ கார்பன் ஐட்டம் ப்ரெசண்ட் ஆகிருக்குது அப்போது டூ மெத்தில் ப்ரொப்பன் டூ ஆல் சரிங்களா டூ ஆல் வந்து எடுத்திருக்கோம் இப்போது அதே போல் தான் பாஸ்பரஸ் ஐ டூ அதோடு சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஐ மட்டும் ஆட் ஆகுது சரிங்களா அப்போது மீது இருக்குது சிஹெச் த்ரீ சி சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ இந்த இடத்துல ஒரு ஐ மட்டும் ஆட் ஆகும் சரி இந்த இடத்துட்ட ஐ மட்டும் அப்போ மீது இருக்குது நம்மளுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து டூ அயடோ டூ மெத்தில் ப்ரொஃபைன் கிடைக்குது சரிங்களா இப்போது அதோட நம்மளுக்கு ஏஜி என் ஓ டூ உடன் ஆட் ஆகுது ஸோ ஏஜி என் ஓ டூடன் ஆட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல என் ஆட் ஆகுது அப்போது சிஹெச் த்ரீ சி சிஹெச் த்ரீ அந்த சிஹெச் த்ரீ அப்படியே எழுதிட்டோம் இந்த ஐட்டை மட்டும் நம்ம வந்து என்னோட வந்து ஆட் ஆகுது அப்போது டூ மெத்தில் டூ நைட்ரோ புரொபைன் கிடைக்குது செகண்ட் பொசிஷனில் மெத்தில் குரூப்போ சரிங்களா டூ நைட்ரோ புரொபைன் கிடைக்குது ஸோ இப்போ நம்மளுக்கு அடுத்ததுல என்ன ஆட் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து என் ஓ டூ வந்து ஆட் ஆகுதா அதை தான் என் ஓ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிரித்து எழுதியிருக்காங்க ஸோ இதுக்கு பிறகு நம்மளுக்கு வந்து வினை இல்லை இதுதான் டெர்ஷரி ஆல்கஹாலுக்கு இப்போ கேவைஹச்சுடன் நிறம் எதுவும் உருவாகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து எழுதிட வேண்டியதுதான் இதுதான் லாஸ்ட்டு இதுப்போ டெர்ஷரி ஆல்கஹால் வந்து என்ன வினை இல்லை அடுத்ததுல நிலம் நிறம் கிடையாது சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து எழுதிக்கலாம் இப்போது இந்த செகண்டரி ஆல்கஹாலில் என்ன நிறம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது சரிங்களா இதுதான் செகண்டரி ஆல்கஹாலில் நீல நிறம் ப்ரைமரி ஆல்கஹாலில் என்ன நிறம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ப்ரைமரி ஆல்கஹால் சிவப்பு நிறத்தில் கிடைக்குது இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ